டிமான் காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணி தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுகிற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது, ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தாங்க அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேல எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்ப உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த ட்வின்ஸுக்கும் இவர் கம்பியில குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து விழுந்து ஒரு கம்பியில குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோட இருக்காரு. இதை கேட்டுதான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தவங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்றது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதுல ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காம அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ள யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ள இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதோட இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுலாம் அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமான் காலனி
வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தால் மட்டும்தான் அந்த பேயை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 60 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுதும். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்க ஒரு பேய் பேசுது, ஆனா அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போடாடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது, எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும்போது அவருமே மாடியிலேருந்து உழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி, இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது. அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே
யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது. அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது. இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமான் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது இப்போ மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்க ஒரு பேய் பேசுது. ஆனா அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவிதான் அங்க இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்ப வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தாங்க அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்ப அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. சோ காப்பாத்தி ஆனா கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேல எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கர்ணக்கொலை பண்ணிடலாம், கர்ணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா கர்ணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்ப உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில குத்தி சாகும் போது அவருமே மாடியில இருந்து உழுந்து ஒரு கம்பியில குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோட இருக்காரு. இதை கேட்டுதான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சரி இதை இப்படிதான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா
சந்தியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க. அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறதை பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமாண்ட் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது. அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலல்ல, அப்போ இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது. இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமாண்ட் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆகவோ இல்லை 4K-ஆகவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுகிற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது. ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமாண்ட் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாகவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமாண்ட் காலனி
பார்ட் டூவில் இருக்க அருள்நிதியும் பார்ட் ஒன்ல இப்போ உயிருக்கு போடாடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்ப உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில குத்தி சாகும் போது அவருமே மாடியிலிருந்து விழுந்து ஒரு கம்பியில குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டுதான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்றாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்கு, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமாண்ட் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ள இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுலாம் அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த டிமாண்ட் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது இப்போ மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான்,
தூக்கு போட்டு இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க, இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது, ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் ஒன்ல இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கரோ உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தாங்க அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க, இந்த டிமான் காலனி பார்ட் டூல இருக்க அருள்நிதியும் பார்ட் ஒன்ல இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கர்ணக்கொலை பண்ணிடலாம், கர்ணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கர்ணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்ப உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது, எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து விழுந்து ஒரு கம்பியில குதி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோட இருக்காரு. இதை கேட்டுதான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சரி, இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்றாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்கு, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமான் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ள பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ள யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு, இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல, என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலல்ல, அப்போ இதோட இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுலாம் அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமான் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
காலனி டூ இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுகிற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது, ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் ஒன்ல இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்க இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்ப வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தாங்க அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இப்ப அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. சோ காப்பாத்தி ஆனா கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க, இந்த டிமான் காலனி பார்ட் டூல இருக்க அருள்நிதியும் பார்ட் ஒன்ல இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேல எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது, எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த ட்வின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து விழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தவங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியை சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதோட இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தவங்களை சாவடிச்சிருச்சுலாம் அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தவங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது
யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தால் மட்டும்தான் அந்த பேயை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 60 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல. நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்க ஒரு பேய் பேசுது. ஆனா அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போடாடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும்போது அவருமே மாடியிலேருந்து உழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி, இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது. அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே
யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது. அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது. இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமான் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோட தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது இப்போ மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்க ஒரு பேய் பேசுது. ஆனா அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவிதான் அங்க இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்ப வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தாங்க அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்ப அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. சோ காப்பாத்தி ஆனா கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போடாடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேல எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துட்டு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்ப உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில குத்தி சாகும் போது அவருமே மாடியில இருந்து உழுந்து ஒரு கம்பியில குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோட இருக்காரு. இதை கேட்டுதான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சரி, இதை இப்படிதான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா
பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க. அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறதை பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமாண்ட் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது. அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலல்ல, அப்போ இதோட இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது. இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேயை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமாண்ட் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுகிற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது. ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமாண்ட் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாகவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமாண்ட் காலனி
பார்ட் டூல இருக்க அருள்நிதியும் பார்ட் ஒன்ல இப்போ உயிருக்கு போடாடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்ப உங்களுக்கு ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில குத்தி சாகும் போது அவருமே மாடியிலிருந்து உழுந்து ஒரு கம்பியில குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோட இருக்காரு. இதை கேட்டுதான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்றாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்கு, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமாண்ட் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமாண்ட் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது இப்போ மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கம்
தூக்கு போட்டு இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க, இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்க ஒரு பேய் பேசுது, ஆனா அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் ஒன்ல இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்க இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்ப வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தாங்க அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இப்ப அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. சோ காப்பாத்தி ஆனா கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க, இந்த டிமான் காலனி பார்ட் டூல இருக்க அருள்நிதியும் பார்ட் ஒன்ல இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்ப அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேல எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கர்ணக்கொலை பண்ணிடலாம், கர்ணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கர்ணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்ப உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து விழுந்து ஒரு கம்பியில குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோட இருக்காரு. இதை கேட்டுதான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்றாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்கு, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ள போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமாண்ட் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ள யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ள இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துறாரு, இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை, அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலல்ல, அப்போ இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேயை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமாண்ட் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
காலனி டூ இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுகிற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது, ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் ஒன்ல இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்க இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தாங்க அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனா கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் டூல இருக்க அருள்நிதியும் பார்ட் ஒன்ல இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டிம்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேல எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கர்ணக்கொலை பண்ணிடலாம், கர்ணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கர்ணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த ட்வின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து உழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுலாம் அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமான் காலனி வரும்போது
யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தால் மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 60 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுதும். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல. நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்க ஒரு பேய் பேசுது. ஆனா அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போடாடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது, எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த ட்வின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து உழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது. அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்றது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதுல ஒரு பொண்ணு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்துல அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்ல போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காம அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாம அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்க போனா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. வெளியே இருந்து வரவங்களுக்கு உள்ள யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்துல போயிடுறாங்க. ஆனா இவங்க உள்ள இருக்க வெளியே
யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது. அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதோட இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது. இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமான் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுகிற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது. ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவிதான் அங்க இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்ப வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தாங்க அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்ப அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. சோ காப்பாத்தி ஆனா கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேல எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த ட்வின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து உழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவுமே தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா
பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க. அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறதை பிரியா பவானி சங்கரும் அருள் நிதியை சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமாண்ட் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள் நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள் நிதி, பிரியா பவானி சங்கர், அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது. அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள் நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதோட இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுலாம் அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது. இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேயை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமாண்ட் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே OTT-ல வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது. ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமாண்ட் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாகவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமாவில் இருக்காரு, அவர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமாண்ட் காலனி
பார்ட் டூவில் இருக்க அருள்நிதியும் பார்ட் ஒன்ல இப்போ உயிருக்கு போடாடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணால் நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா கருணக்கொலை பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது, எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும்போது அவருமே மாடியிலேருந்து உழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி, இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்டு காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமாண்ட் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது. அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறாரு, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதோட இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமாண்ட் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது இப்போ மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கம்
தூக்கு போட்டு இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க, இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்க ஒரு பேய் பேசுது, ஆனா அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் ஒன்ல இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்க இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்ப வெளியே வந்த பிரியா பவானி சங்கரோ உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தாங்க அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இப்ப அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. சோ காப்பாத்தி ஆனா கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க, இந்த டிமான் காலனி பார்ட் டூல இருக்க அருள்நிதியும் பார்ட் ஒன்ல இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேல எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கர்ணக்கொலை பண்ணிடலாம், கர்ணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா கர்ணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்ப உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து விழுந்து ஒரு கம்பியில குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டுதான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்கு, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமான் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு, இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலல்ல, அப்போ இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமான் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆகவோ இல்லை 4K-ஆகவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
காலனி டூ இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது, ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் ஒன்ல இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்க இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்ப வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தாங்க அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனா கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் டூல இருக்க அருள்நிதியும் பார்ட் ஒன்ல இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டிம்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்ப உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து விழுந்து ஒரு கம்பியில குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டுதான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்கு, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமாண்ட் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ள இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுலாம் அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது
யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தால் மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 60 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுதும். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது இப்போ மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல. நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்க ஒரு பேய் பேசுது. ஆனா அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போடாடிட்டு இருக்க அருள்நிதியும் டிம்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா. கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது, எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த ட்வின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து விழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி, இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க. அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது. அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ள பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ள இருக்க வெளியே
யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது. அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலல்ல, அப்போ இதோட இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது. இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமான் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுகிற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது. ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாகவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போடாடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேல எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது, எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த ட்வின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து உழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி, இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா
பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க. அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறதை பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமாண்ட் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது. அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதோட இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுலாம் அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது. இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேயை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமாண்ட் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே OTT-ல வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது. ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமாண்ட் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாகவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாற்றி ஆனால் கோமாவில் இருக்காரு, அவர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமாண்ட் காலனி
பார்ட் டூல இருக்க அருள்நிதியும் பார்ட் ஒன்ல இப்போ உயிருக்கு போடாடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கர்ணக்கொலை பண்ணிடலாம், கர்ணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா கர்ணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்ப உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில குத்தி சாகும் போது அவருமே மாடியிலிருந்து விழுந்து ஒரு கம்பியில குதி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோட இருக்காரு. இதை கேட்டுதான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்றாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்கு, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தவங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமாண்ட் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையும் சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூம்ல மட்டும் பேயால வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிசினஸ் நல்லா நடக்கணும்ன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ள வச்சிருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைம்ல அருள்நிதியும் உள்ள வரவுமே அந்த பேயால அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்கறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கல, அப்ப இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்றாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டா 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது யாருமே சாகாம நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோட தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமாண்ட் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்க இன்னும் ஃபுல்லா பார்க்கல அப்படின்னாலும், இல்ல ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்டா வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பாக்குறது, எதுல இருந்து பாக்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைம்ல அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கம்
தூக்கு போட்டு இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்க ஒரு பேய் பேசுது, ஆனா அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் ஒன்ல இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்க இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்ப வெளியே வந்த பிரியா பவானி சங்கரோ உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தாங்க அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இப்ப அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. சோ காப்பாத்தி ஆனா கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க, இந்த டிமான் காலனி பார்ட் டூல இருக்க அருள்நிதியும் பார்ட் ஒன்ல இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேல எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்ப உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து விழுந்து ஒரு கம்பியில குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டுதான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்றாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்கு, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ள போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமான் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியை சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலல்ல, அப்போ இதோட இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமான் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேயை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ளே பிரச்சனை கூட இல்லையே, எதனால் தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவிக்கிட்ட பேசுகிற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது, ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கரோ உண்மையாகவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாற்றிடுறாங்க. ஸோ காப்பாற்றி ஆனால் கோமாவில் இருக்காரு, அவர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டிம்ஸாக இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்டில் கேஸ் போட்டு அவன் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணால் நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கருணக்கொலை பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது, எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும்போது அவருமே மாடியிலேருந்து உழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தவங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமாண்ட் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தவங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 ஒரு வாட்டி வந்து ஒருத்தவங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது
யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 60 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுதும். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது இப்போ மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல. நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்க ஒரு பேய் பேசுது. ஆனா அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கர்ணக்கொலை பண்ணிடலாம், கர்ணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா கர்ணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து உழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது. அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே
யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது. அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துறாரு, இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலல்ல, அப்போ இதோட இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது. இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமான் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுகிற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது, ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போடாடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த ட்வின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து உழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி, இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா
சத்யா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க. அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமாண்ட் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது. அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுலாம் அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது. இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தால் மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமாண்ட் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே OTT-ல வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்க ஒரு பேய் பேசுது, ஆனா அது இவங்க கணவர் கிடையாது, டிமாண்ட் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமாண்ட் காலனி
பார்ட் டூவில் இருக்க அருள்நிதியும் பார்ட் ஒன்ல இப்போ உயிருக்கு போடாடிட்டு இருக்க அருள்நிதியும் ட்வின்ஸாக இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்டில் கேஸ் போட்டு அவன் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணால் நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா கருணக்கொலை பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த ட்வின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து உழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமாண்ட் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையும் சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலல்ல, அப்போ இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமாண்ட் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேயை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த டிமாண்ட் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கம்
தூக்கு போட்டு இப்போ வந்து பிரியா பாலசங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த பிரியா பாலசங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுகிற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பாலசங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது, ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் ஒன்ல இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பாலசங்கரோ உண்மையாகவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தாங்க அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க, இந்த டிமான் காலனி பார்ட் டூல இருக்க அருள்நிதியும் பார்ட் ஒன்ல இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேல எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்ப உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த ட்வின்ஸுக்கும் இவர் கம்பியில குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து விழுந்து ஒரு கம்பியில குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டுதான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்றாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்கு, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ள போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமான் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது, அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு, இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல, என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை, அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதோட இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுலாம் அந்த சாமியார், அது கணக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது, இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமான் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேயை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்கே ஒரு பேய் பேசுது, ஆனால் அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவி தான் அங்கே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. ஸோ காப்பாத்தி ஆனால் கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேலே எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கருணக்கொலை பண்ணிடலாம், கருணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா, கருணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், போன வருஷம் இதே டேட் அப்போ உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது, எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில் குத்தி சாகும்போது அவருமே மாடியிலேருந்து உழுந்து ஒரு கம்பியில் குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோடு இருக்காரு. இதை கேட்டு தான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் 6 கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ளே போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது. அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்க வெளியே யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது. அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலை, அப்போ இதுவரை இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது. இதோட நம்ம 6 வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமான் காலனி வரும்போது
யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 60 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுதும். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது இப்போ மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலனி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிமாண்டி காலனி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இந்த டைம்ல அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்கு போட்டு. இப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு இது மனசே கேட்கல, நம்ம நல்லா தானே லவ் பண்ணோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை கூட இல்லையே, எதனால தூக்கு மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த பிரியா பவானி சங்கர் யோசிக்கிறாங்க. இந்த ஆவிங்க கிட்டலாம் பேச முடியும் மந்திரவாதிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கோசம் மந்திரவாதிகள்லாம் வச்சுட்டு ஒரு ஆவி கிட்ட பேசுற அந்த பூஜையை போடுறாங்க. அப்போ பிரியா பவானி சங்கரோட ஆவி அந்த பேய் உலகத்துக்கு போய் பேசும்போது அங்க ஒரு பேய் பேசுது. ஆனா அது இவங்க கணவர் கிடையாது, டிமான் காலனி பார்ட் 1 இறந்து போன அந்த அருள்நிதியோட ஆவிதான் அங்க இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் கம்பி குத்திட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்ப வெளியே வந்த பிரியா பவானி சங்கர் உண்மையாவே இந்த இடத்துல அப்படி ஒருத்தன் கம்பி குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தாங்க அருள்நிதி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்ப அருள்நிதியை காப்பாத்திடுறாங்க. சோ காப்பாத்தி ஆனா கோமால இருக்காரு, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படியே இன்னொரு அருள்நிதியை காட்டுறாங்க. இந்த டிமான் காலனி பார்ட் 2 இருக்க அருள்நிதியும் பார்ட் 1 இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க அருள்நிதியும் டின்ஸா இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மொத்த சொத்தையுமே இப்போ அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த அருள்நிதி மேல எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அருள்நிதி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அவனை கர்ணக்கொலை பண்ணிடலாம், கர்ணக்கொலை பண்ணா நெக்ஸ்ட் அந்த சொத்தெல்லாம் இவருக்கு தான் வரும்ன்ற ஐடியா கர்ணக்கொலை பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவன் செத்தானா நீங்களும் செத்துருவீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே டேட் அப்ப உங்களுக்கும் ஒரு சூசைட் நடந்திருக்கும், நீங்களும் சாக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டின்ஸுக்கும் இவர் கம்பியில குத்தி சாகும் போது அவருமே மாடியிலேருந்து விழுந்து ஒரு கம்பியில குத்தி சாக வேண்டியது, இவரை காப்பாற்றவங்க தான் இப்போ அவர் உயிரோட இருக்காரு. இதை கேட்டுதான் அருள்நிதிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சரி இதை இப்படி தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னதும் அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்றாங்க, இந்த மாதிரி டிமாண்ட் காலனி அப்படின்ற ஒன்று இருக்கு, அதில் 6 வருஷத்துக்கு கரெக்டாக 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஊங்குள்ள போயிட்டு அது மூலிமா அவங்க செத்துருவாங்க, அப்படி சாகிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் வருது, அந்த டிமாண்ட் காலனி வீட்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 காலேஜ் பொண்ணுங்க உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுறது பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் சேர்ந்து தடுத்து அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதில் ஒரு பொண்ணு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் அந்த டிமான் காலனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாலர் எடுத்து அருள்நிதி பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கவனிக்காமல் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, வெளியேருந்து வரவங்களுக்கு உள்ளே யாருமே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க உள்ள இருக்க வெளியே
யாருக்குமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு டிவியில் ஒரு விஷுவல் தெரியுது. அந்த விஷுவலில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருள்நிதி தான் இப்போ பிரியா பவானி சங்கரையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையே சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அந்த சாமியார் செத்துறாரு. இப்போ பிரியா பவானி சங்கர் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ரூமில் மட்டும் பேயால் வர முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்றதுக்காக பூஜை பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சாமி சிலையை. அந்த சாமி சிலையோட சக்தியால் அந்த இடத்துக்கு பேய் வர முடியல. இந்த டைமில் அருள்நிதியும் உள்ளே வரவுமே அந்த பேயால் அருள்நிதியும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ தப்பிச்சிடுறாங்க. இப்போ அருள்நிதி கேட்குறது, இந்த வாட்டி தான் யாரையும் அந்த பேய் சாவடிக்கலல்ல, அப்போ இதோட இந்த பேய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே. அப்போ பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க, அதான் ஒருத்தங்களை சாவடிச்சிருச்சுல அந்த சாமியார், அது கணக்குக்கு கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சாவடிச்சிருது. இதோட நம்ம 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் அந்த டிமான் காலனி வரும்போது யாருமே சாகாமல் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பேய் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதும். அப்போ அந்த 6 வருஷம் வரைக்கும் இவனையும் நம்ம உயிரோடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. இந்த டிமான் காலனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ தியேட்டரில் செம்மையாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓடிடியில் வரப்போது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க.